ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பனம்பழத்தில் வந்துட்டு பனங்கிழங்கு விழுங்குறதுக்கு முன்னாடி சீம்பு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து வெட்டி சாப்பிட போகிறோம். அதை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பனைமரத்தடி தான் வந்துட்டு நிறைய பனங்கொட்டை வந்து விழுந்து கிடக்குங்க. ஏற்கனவே வந்துட்டு பனங்கிழங்கு விதைக்கிறதுக்காக வந்து நிறைய எடுத்து நாங்கள் வந்து விதைச்சி விட்டுட்டோம். இன்னும் வந்து நிறைய நொங்கு வந்து கீழே தான் இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து இப்போ வெட்டி பார்த்தோம் அப்படின்னா அதில் சீம்பு இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி வந்து முளைச்சிருக்கும். அதைத்தான் வந்து இன்றைக்கி நம்ம பொறுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து முளைச்சிருச்சுன்னா இதுக்குள்ளே வந்துட்டு சீம்பு இருக்கும். அவ்வளோதான், இதை பிடுங்கி இப்போ நம்ம வந்து வெட்டி பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே ஒயிட் கலரில் சீம்பு இருக்கும். எடுத்துக்கோங்க. ஆமாடி, இது வந்து இப்போ உள்ள கிழங்கும் ஆயிருக்கும். கிழங்கு வந்து நல்லா முத்திருச்சு அப்படின்னா சீம்பு வந்து டேஸ்ட் இருக்காது. கிழங்கு வந்து இப்போ தான் முளைச்சிட்ருக்கு அப்படின்னா உள்ளே வந்து சீம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த இடத்துல வந்து நம்ம தோண்டவும் முடியாது கிழங்கு, அதனால் வந்து சரி சீம்பாவது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தோண்டிகிட்ருக்கேன். பாருங்கள், நிறையா பாருங்கள் முளைச்ச வாக்கில் கிடக்குது. இப்படியே பாருங்கள் பாருங்கள், இந்த மாதிரி பாதி முளைச்சிச்சுது. இந்த சீம்லாம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏ, கட்டையுமே காரச்சட்டியும் எடுத்தார சொல்லுங்க. உள்ளே போட்டு கொண்டு போயிடலாம். இதில் வந்து எல்லாமே ஆகணும்னு சொல்ல முடியாது. இதில் வந்து ஒன்று ஆகும் ஒன்று ஆகாமல் கூட போகும். அதனால் நம்ம எல்லாத்தையுமே வந்து பொறுக்கிட்டு போயிட வேண்டியதான். அப்படி பயமாக இருக்குது. இந்த ஈரத்தில் வந்துட்டு உள்ள ஏதாவது தேயில அந்த மாதிரிலாம் இருக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பார்த்து தான் வந்து எடுத்து போடணும். இந்த மாதிரியே வந்து யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நிறைஞ்சிருச்சு, இது வந்து கொட்டிட்டு வந்துடலாம். இப்போது இப்போ வேணுங்கிற அளவுக்கு வந்து பொறுக்கிட்டு வந்து போட்டாச்சு. வந்து இப்போ வெட்டி பார்த்துடலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நமக்கு பனைமரத்துலேருந்து கிடைக்கிற எல்லாமே வந்துட்டு ரொம்ப சத்தானது தான், கண்டிப்பாக கிடைக்குது அப்படின்னா நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி முளைச்ச கொட்டையை எடுத்துகிட்டு ரெண்டாக வெட்டினோம் அப்படின்னா ஒயிட் கலரில் இருக்கும். இதை வந்து ஏதாவது ஸ்பூனு இந்த மாதிரி கத்தி ஏதாவது வச்சு எடுத்துக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கிடைக்குது அப்படின்னா. நீ வாங்கி சாப்பிட்டு தங்க, நீ வாங்கிக்கோ, கையில வாங்கிக்கோ, மண்ணா இருக்கு அந்த கையில வாங்கு.
சீம்பு சாப்பிடு கொண்டா சரி சரி பிச்சு போடாத நான் சாப்பிட்டுக்கிறேன் நீ சாப்பிடு சாப்பிடு சாப்பிட்டு போ அவ்வளோதாங்க இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட கிராமத்து தமிழ் பொண்ணு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்Tender, tender, 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 tender,